வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் திருவுனது, கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், ரவை, வெள்ளை ரவை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வெள்ளம் தூள் பண்ணி வெள்ளம் எடுத்திருக்கோம். ஈஸியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. குழந்தைங்களுக்கு கேக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது வந்து கொடுத்தீங்கன்னா இது சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இட்லி மாவு ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதிலே வந்து நம்ம ரவை போட்டுக்கலாம், இதிலே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெல்லத்தை போட்டு நம்ம ஃபுல்லாக இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு அரை கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இனிப்போ என்ன எந்த இது எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் ஊற்றலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் பாதி முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த மிச்ச முந்திரியை இப்போ நான் பிளேட்டில் போட்டுடுறேன். நீங்கள் இதில் வந்து தேங்காய் கொத்து கூட நெய்யில் வறுத்து கூட போட்டுக்கலாம். என்ன இப்போ நாம் வந்து இந்த மிக்ஸை இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். ஃபுல்லுமே ஊற்றலாங்க. அந்த மிக்ஸெல்லாம் நான் இந்த தட்டில் ஊற்றிட்டேங்க. இப்போ நாம் வந்து இந்த தட்டை எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் நான். இந்த இட்லி பாத்திரம் மூடி இப்படி கமுத்தி வச்சுருக்கோம். நம்ம இப்போ இதில் வச்சிடலாம். இது இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க. பத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகிடும். நீங்கள் இது பண்ணும்போது மெயினாக பார்க்க வேண்டியது மாவு வந்து இட்லி மாவு புளிக்காத மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நேர் தாட்டின மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா அது கொஞ்சம் புளிச்ச டேஸ்ட்டு வரும். ரொம்ப புளிக்காமல் கரெக்டாக நம்ம நேர் தாட்டின மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். வெந்திருக்கோம், திறந்து பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம இப்படி குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் இப்படி எடுத்து விடலாம். வந்துடும், இருந்தாலும் இதில் ஒட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம இப்படி பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். நீங்கள் இது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அடியில் தண்ணி கொஞ்சம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எடுத்தால் வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் வந்து இது கட் பண்ணி சாப்பிடலாம். சுவையான நம்மளோட இட்லி மாவு கேக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.